போன பாட்டில் ஹீரோயினும் வேல்ராஜ் சாரும் சேர்ந்தேன் அந்த புக்கில் இருந்த மேப்பை அப்படி இப்படின்னு தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க இனி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பாட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தமே ஒரு ஹாஸ்டலை தான் காட்டுறாங்க அந்த ஹாஸ்டலில் ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு நான் சாகணும் நான் சாகணும் நான் சாகணும் அப்படின்னு கிருக்கிக்கிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு ஹீல் சவுண்டு கேட்குது ரொம்ப அதிகமாக கேட்குது அந்த சவுண்டு அவன் ஏரியாக்குள்ளே நடந்து வர மாதிரி கேட்குது அந்த ஹீல் சவுண்டை கேட்டதை அவன் ரொம்ப பயப்படுறான் கொஞ்ச நேரத்தையே அவை ரூம் கதை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குது இவனும் ரொம்பவே பயந்துகிட்டு போய் திறக்கிறான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஆச்சு நமக்கு காட்டல அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவ சூசைட் பண்ணிட்ட மாதிரி காட்டுறாங்க இப்போ இந்த கேஸ் நம்மளோட சக்திக்கும் மாணிக்கம் சாருக்கும் வருது அவங்கள இதை எடுத்து பார்த்துட்டு இந்த ஹாஸ்டல் இது வரைக்கும் மூணு பேர் சூசைட் பண்ணிருக்காங்க அதுவும் அந்த மூணு பேர் ஒன்னா படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க ரெண்டு நாள் ரெண்டு நாள் கேப்ல அடுத்தடுத்து பண்ணியிருக்காங்க எதனாலே புரியல அப்படின்னு சக்தி சொல்றான் அவரை சரி நேரில் போய் விசாரிக்கலாம்னு சொல்றாரு இப்போ நமக்கு அப்படியே சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினும் வேல்டா சாரும் அந்த ஊருக்கு வந்துடுறாங்க ஜங்கின்றி அப்படின்ற ஊருக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலா வேற மாதிரியா இருக்கு இதை பார்த்து ஹீரோனும் நம்ம நம்ம எப்படி இந்த காடு இந்த இடத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறது இப்போ வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறா அதுக்கு அவரும் ஆமாம் காலங்கள் ஓட ஓட சிட்டியாக மாற்றிடுவாங்க எல்லாத்தையும் நம்ம தான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும் இந்த ஊரில் இருக்க வயசானவங்க ரொம்ப பழைய கடைகள் இதெல்லாம் பார்த்து தேடி தேடி விசாரிச்சோம்னா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வேகமாக அதே மாதிரி வயசானவங்க அந்த ஏரியில் இருக்கிற பழைய கடைகள் அங்கே விசாரிக்கிறாங்க இப்படி விசாரிச்சதில் ஒரு தாத்தா மட்டும் ஜங்கின்றி இந்த ஊர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அவர்கிட்ட வேகமாக இந்த மேப்பை காமிச்சு இந்த மேப் ஞாபகம் இருக்க இந்த இடம் मैं अपन हिरीन केकरा அதை பார்த்து தத்தாவும் இந்த விட எனக்கு நல்லாவே தெரியும் தான் ஒரு தற்கொலை மரம் இருந்துச்சு அதோட என் தம்பி வீடும் பக்கமாக தான் இருந்துச்சு அடிக்கடி என் தம்பி ஊருக்கு போவேன் அப்ப பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டீங்கன்னா என்ன தற்கொலை மரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறா அதுக்கு வேண்டாசாரம் அந்த காலத்தில் குழந்தைகள் இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து மண்ணில் புதைக்கவும் மாட்டாங்க எரிக்கவும் மாட்டாங்க அதுக்கு போல் அவங்களோட விரலை கட் பண்ணிட்டு ஒரு பானைக்குள்ளே அடைச்சு அந்த பானையை ஒரு கயிறில் கட்டி இந்த மாதிரி மரங்கள்ல தொங்க விட்டுருவாங்க இந்த மாதிரி தொங்க விடப்பட்ட குழந்தைகளில் சில பேர் பேயாவோ தீயசக்தியாவோ மாதிரி நிறைய பேரை சூசைட் பண்ணிக்க அதே மரத்துல கயிறு கட்டி சூசைட் பண்ணிக்குவாங்க அதனாலதான் தற்கொலை சார் சொல்றாரு இதெல்லாம் கேட்டும் வேகமா உங்க அப்பாவோட போட்டோ போட்டோம் தாத்தாட்ட காமிச்சு இவரை பாத்திருக்கீங்களா இவருங்க எதுக்காக வந்திருக்காரா அப்படின்னு கேக்குறா அதை பார்த்த தாத்தாவும் இவரை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன் என் தம்பியை பாக்குறக்காக அடிக்கடி வருவாரு என் தம்பி இவர் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்றாரு உங்க தம்பி அவர் எங்க இருக்காரு என்ன கேட்குறா அவன் இறந்துட்டாம அவனோட பையன் இருக்கான் அவனுமே துபாயில இருக்கான் அவனோட பொண்ணு மட்டும்தான் தங்கி ஒரு ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு அதை கேட்ட ஹீரோ அப்படி அவங்களோட அட்ரெஸ் கொடுங்க அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றா அதுக்கு என் தாத்தாவும் அப்படியா அவ சின்ன பொண்ணு அவளுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது இருந்தாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பேத்தியோட அட்ரஸ் எழுதி கொடுக்குறாரு இந்த பக்கம் சக்தியும் சாரும் ரொம்ப தீவிர தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் அந்த ஹாஸ்டலோட வெப்சைட்டில் நிறையா பசங்க போய் கமெண்ட் போட்டிருக்காங்க இங்கே டெய்லி ஹீல் சவுண்டு கேட்குது அவங்க இறந்த அன்னைக்கும் இந்த ஹீல் சவுண்டு கேட்டுச்சு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அது மாதிரி இறந்த இடத்த சர்ச் பண்ணல அவங்க மூணு பேர்ட்டையும் ஒரே மாதிரி மீன் இருந்துருக்கிறத பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த ஒரு பொண்ணு அவளோட பேர் சியாமலா அவளை மட்டும் காணோம் இவங்க இறந்ததுலேருந்தே அவள் வேறு எங்கேயோ போயிட்டா அவள் ரூமுக்கும் வர்றதில்ல காலேஜுக்கும் போகிறதில்லன்னு கண்டுபிடிச்சி சக்தி சொல்கிறான் சரி அப்போ நம்ம அவளை பற்றி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு வராங்க இந்த பக்கம் ஹீரோனும் வேல்ரா சாரும் அந்த தாத்தா கொடுத்த அட்ரஸ்க்கு வர்றாங்க அந்த இடத்த பார்த்ததுமே அவர் ரொம்ப பயந்து போய் நிற்கிறாரு இதை பார்த்த ஹீரயனும் என்னாச்சு உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேகமாக ஒரு கண்ணாடி எடுத்து இப்படி இப்படி ஆட்டி பார்க்கறா ஏன்னா அவளுக்கு கண்ணால மட்டும்தான் பேய் தெரியும் அதனால அவளுக்கு அதில் என்ன தெரியுதுன்னா ஒரு பெரிய மரம் மாதிரியும் அந்த மரத்தில் மூணு பேர் சூசைட் பண்ணிட்ட மாதிரியும் ஒரு கயிறு மட்டும் சும்மா தொங்குற மாதிரியும் தெரியுது இதை பார்த்து அவளும் என்னது அப்புடின்னு கேட்கறா அதுக்கு வேல்ரா சாரும் இதுதான் தற்கொலை பேய் இது இங்கே இருக்கிற எல்லாருமே தற்கொலை பண்ணிக்க தூண்டும் ஏற்கனவே மூணு பேர் இங்கே சூசைட் பண்ணிருக்காங்க போல ஒரு கயிறு சும்மா இருக்கு அந்த கயிறிலையும் யாரையாவது சூசைட் பண்ண வைக்கும் அதுக்கு மேலே நம்ம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு வேகமா மேல போறாங்க அங்கே சக்தியும் மாணிக்கவும் வந்திருக்காங்க நீங்க என்ன இங்க அப்புன்னு வேட்ராசா கேட்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு சூசைட் கேஸ் விஷயமா நாங்க விசாரிக்க வந்தோம் நீங்க என்ன இங்கே அப்புன்னு கேட்க நாங்க ஒரு ஆளை பாக்க வந்தோம்னு சொல்றாங்க ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே தேடி வந்தது ஒரே தான் அந்த சியாமலா அப்படின்ற பொண்ணு வேடா சார் மாணிக்க சார்கிட்ட இது ஒரு பயங்கரமான சூசைட் கேஸ் தயவு செஞ்சு சீக்கிரமா விசாரிங்க இங்க இருக்கிற எல்லாருமே அலர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அதை கிட்ட அவரும் ஏன் இதில் ஏதாவது பேய் சம்மந்தப்பட்டிருக்கான்னு கேட்க ஆமா இது ஒரு தற்கொலை பேய் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்றாரு உடனே அவரும் உனக்கு ஒரு வேலையே இல்லையாப்பா நான் தேடுறது மனுஷங்களை பேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு சக்தி அந்த ஹாஸ்டல் ஓனர் கிட்ட போய் ஷியாமலான்ற பொண்ணு ஏன் இப்போ வர்றதில்லை எத்தனை நாளா வர்றதில்லை அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் ஹீரோனும் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா ஏன்னா அந்த பொண்ணு தானே தேடி வந்திருக்கா இவன் ஒட்டிக்கேட்டு இருக்க பார்த்தா அவனும் செம்ம டென்ஷன் ஆகி உனக்கு ஒரு வேலையே இல்லையா ஏன் இப்படி இருக்க உன்னை சுத்தி எல்லாரும் ஒவ்வொரு ஆளா செத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நீ செம ஊர் சுத்திகிட்டு இருக்க உனக்கு அறிவே இல்ல அப்படின்னு கத்திட்டு போயிடுறான் ஹீரோ எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது அவ வேற சக்த வந்து இந்த பொண்ணை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் எங்க அப்பாவ பாத்துருக்காளான்னு கேட்கணும் எதுக்காக வந்தான்னு கேட்கணும்னு சொல்றான் அதுக்கு அவரும் அதுக்கு முன்னாடி நம்ம இங்க யார் யார் இறந்துருக்காங்க எதனால் இறந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பாக்கணும் எதுக்கு இந்த வேலைலாம் பாக்கணும்னு கேட்குறான் அதுக்கு அவரும் ஒரு உயிர் போக போகணும்னு தெரிஞ்சனால அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல இவ கோபமா போயிடுறான் நாள் ஆகுது வேல்ராஜ் சார் அந்த தாத்தாவோட வீட்டுக்கு போய் நீங்கள் அந்த தற்கொலை மரத்தை பார்த்துருக்கீங்களா தாத்தா அதோட ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கா இல்லைனா அது கடைசியாக எப்போ வரை இருந்துச்சு அப்படின்னு கேட்குறான் அந்த தாத்தாவும் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்கப்பா ஆனால் ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி வீட்டில் எடுத்த ஃபோட்டோவை காட்டுறாங்க அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த தற்கொலை மரம் வந்திருக்கும் இதுதான் என் தம்பி இது என் தம்பியோட பையன் இது அவரோட பொண்ணு பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் காமிக்கிறாரு அவர் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் இருக்க பார்க்குறாரு என்னடா இவங்க வீட்டில் யார் ஜீன்ஸ் பண்ணிட்டு போகிறா சம்மந்தமே இல்லாமல் ஜீன்ஸ் பண்ணுறேன்னு யோசிச்சுட்டா இங்கேருந்து கிளம்பிடுறாரு இந்த பக்கம் ஹீரோனும் அந்த ஷியாமலா பொண்ணு காணும்னு சொன்னால அவள் படித்த காலேஜ் அவள் வேலை பார்த்துடுன்னு எல்லா இடத்துலையும் போய் தேடுறா எல்லாருமே அவள் ரெண்டு வாரமாக வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க இவ அவளை பற்றி விசாரிக்கிற பார்த்த ஒரு பையனும் நீங்கள் ஷியாமலாவோட ஃப்ரெண்டாக எனக்கு ஷியாமலாவை நல்லாவே தெரியும் வாங்க வாங்கின அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறான் கூப்பிட்டு போயிட்டு ஷியாமலா ரொம்ப நல்ல பொண்ணு அமைதியான பொண்ணு ரெண்டு வாரமாக காணும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க அம்மா அப்பா இல்லைன்னு தெரியும் அவளுக்கு வேற சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அவனோட புக்கு எல்லாமே என்கிட்ட இருக்கு நான் கொடுக்கறோம்னு அந்த பையன் சொல்றான் இவனா எனக்கு அவங்க தாத்தாவோட அட்ரஸ் தெரியும்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவோட அட்ரஸ் எழுதி கொடுக்குறான் அப்ப ஹீரோனுக்கு அந்த வீட்டு ஓனர் அம்மா கால் பண்ணி எப்ப நீங்க காசு இருக்கீங்க இப்ப நீங்க காசு கொடுக்குறா உங்க போலீஸில் போலீஸ்ல கொடுத்துருவேன் அப்படி அப்படின்னு சொல்றாங்க இவரு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் டைம் கொடுங்கன்னு பேசிட்டு இருக்கா இவன் பேசிட்டு இருந்த பார்த்த அந்த பையனும் நீங்க ஏதோ பண கஷ்டத்துல இருக்கீங்க போல என்னோட பாஸ் ரொம்ப நல்லவர் இந்த மாதிரி கஷ்டத்துக்குலாம் அர்ஜென்ட்டுக்கு காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான் அதுக்கு அவள் இல்ல இல்ல எனக்கு காசு எல்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா அதுக்கு அவரும் சரி நீங்க யோசிங்க யோசிச்சுட்டு வந்து சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை ஒரு மீன் தொட்டி கொடுக்குறாரு அவளும் அதை வாங்கிட்டு கிளம்பிடுறான் இந்த பக்கம் சக்தியும் மாணிக்கமோ அந்த ஹாஸ்டல் ஹாஸ்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுல்லாக பார்க்குறாங்க அதில் வந்து ரெட் ஹில்ஸ் போட்ட ஒரு பொண்ணு வந்து ப்ளூ கலர் கோட் போட்டு அந்த ஹாஸ்டலுக்கு அடிக்கடி வர்றா அவள் எப்படி வந்திருக்கானா இறந்து போன ஒரு பைய ரூமுக்கு எல்லா திங்கக்கிழமையும் வந்திருக்கா இன்னொரு பொண்ணு ரூமுக்கு எல்லா சனிக்கிழமையும் வந்திருக்கா இன்னொருத்தவங்க ரூமுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கா இதை பார்த்த மாணிக்கமும் இது என்ன வித்தியாசமாக இருக்குது ஒருத்தவங்க ரூமுக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்திருக்கா அதே டைமிங்க்கு வந்திருக்கு இன்னொருத்தவங்க ரூமுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை அதே டைமிங்க்கு வந்திருக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வேகசார் தாத்தா கொடுத்த அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த ஃபோட்டோ அவருக்கு வேறு மாதிரி தெரியுது அந்த மரத்தில் மூணு பேர் சூசைட் பண்ணி தொங்குன மாதிரி அவருக்கு தெரியுது இதை பார்த்து தான் அவர் பயந்து போய் வேகமாக தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபோட்டோ வேறு யார் தேவை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் இருக்குது ஷாம்லாக்ட்ட தான் இருக்குது அவள் தான் எடுத்துகிட்டு போனால் ஹாஸ்டலுக்கு போகும்போது சொல்கிறாரு இதை கேட்டால் அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது வேகமாக மாணிக்க சாருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா ஷாம்லாவான்னு கேட்குறாரு இல்லை இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ அவளை நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அந்த கடைசி கையில் அவளுக்காக தான் இருக்குது அவளை தான் சூசைட் பண்ண வைக்க போது சீக்கிரமாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு போகிறவரில் நிறையா ஸ்கூல் பசங்க அந்த பக்கம் போகிறாங்க அவங்கள பார்க்கும்போது தான் அவருக்கு அந்த வீட்டில் ஜீன்ஸை பார்த்த ஞாபகம் இருக்கும் ஒருவேளை வாங்கி தான் இருக்காளோ அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் ஹீரோனா அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட நம்ம எப்படியாவது காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பான் அப்போ அவங்க அம்மாவும் உங்கள் பாட்டி அந்த வீட்டை ஓன் பேரில் எழுதி வச்சிருக்காங்க பேசாமல் நம்ம அந்த வீட்டை வாங்கி விற்று கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஹீரோனோட உடம்புக்குள்ளேருந்து ஆமாம் அந்த வீட்டை வாங்கு வீட்டை வாங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது இதை கேட்டது ஹீரோனுக்கு ரொம்ப பயமாகிடுது வேணாம் அந்த வீடு நமக்கு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வெளியே போயிடா இவளுக்கு ஒருத்தர் காசு காசு தரேன்னு சொல்லியிருப்பார்ல பேசாமல் அவர்கிட்ட போய் காசு வாங்கன்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறான் அங்கே போனால் யாருமே இல்லை சரினு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறான் அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் மாதிரி இருக்குது அதெல்லாம் எடுத்து பார்க்குறா அதை பார்க்கும் போது அவளுக்கு தெரியுது இவங்க கந்து வெட்டி கொடுக்குறவங்க அந்த சூசைட் பண்ண மூணு பசங்களோட இதுவுமே அங்கே இருக்கு அவங்க மூணு பேருமே இவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஷியாமலாவோட ஃபார்மும் அங்கே இருக்கு ஷியாமலாவும் அவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு அவள் வேகமாக அங்கேருந்து கிளம்புறா இந்த பக்கம் சக்தியும் மாணிக்கமோ அந்த ஷாம்லாவோட தாத்தா பாட்டிகிட்ட வந்து பேசுறாங்க அப்போ சக்தியும் உங்க பேத்தி காணும்னு சொன்னப்ப தாத்தா ரொம்ப பதட்டப்பட்டார் ஆனா நீங்க கொஞ்சம் கூட பதட்டப்படல ரொம்ப கூலா இருந்தீங்க இப்ப கூட நீங்க ரொம்ப கூலா இருக்கீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி கொஸ்டின் கேட்கிறாங்க அந்த பாட்டியும் ஒரு கட்டத்துல இல்ல அவ மேல எந்த தப்பு இல்ல இதுக்கெல்லாம் அந்த கடன்காரங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது கடன்காரங்களை என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்பதான் அந்த பாட்டி சொல்றாங்க இவ ஒரு இடத்துல அஞ்சாயிரம் கடன் வாங்கியிருந்தான் ஆனா அவங்க வந்து வட்டி மேல வட்டியா போட்டு போட்டு இப்ப அஞ்சு லட்சம் வேணும் அப்படின்னு அந்த பாடுபடுத்துறாங்க அந்த பிள்ளை ரொம்ப பயந்து போயிருந்துச்சு அதனாலதான் வீட்டுல ஒழிச்சு வச்சிருக்கேன் அந்த பாட்டி உண்மையை ஒத்துக்கிறாங்க இந்த பக்கம் ஹீரோயினும் வேகமா அப்புறமா வேல்ராஜ் ஃபோன் பண்ணி ஷியாமலை ஆபத்தில் இருக்கா அந்த கடன்காரங்க கிட்ட மாட்டிக்க போறா தயவு செஞ்சு சீக்கிரம் போய் சொல்லி காப்பாத்துங்க நான் வேற அந்த தாத்தா அட்ரஸை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா இதை கேட்டு அவரும் பயப்படாத எனக்கு அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன் நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இவர் அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் பின்னாடி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காரு அப்ப இங்கே ஒரு சவுண்டு ரொம்ப அதிகமாக கேக்குது என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு வேகமா அங்க போய் பார்க்காரு அங்கே போய் பார்த்தா அந்த ரெட் ஹில்ஸ் போட்டு அதே பொண்ணு இவ்வளோ போட்டு அடியடி நடிச்சுக்கிட்டு இருக்கு இவரும் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு சண்டை போட போறாரு பார்த்தா டோப்பா முடி வச்ச பையன் அந்த ஹீரனை கூட்டு போய் தனியா பேசினா பாத்தீங்களா அந்த பையன் அப்பா கரெக்டா மாணிக்கம் சக்தியும் தாத்தா பட்டு பேசிட்டு நேராக இங்கே வீட்டுக்கு வந்திருப்பாங்க இவன் ரெண்டு பேரையும் காப்பாற்றிட்டு அவனை அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க கொஞ்சம் கழிச்சு சார் தாத்தா கிட்ட கேட்கிறாரு அந்த போட்டோ என்னாச்சுன்னு கேட்டிங்களா அந்த போட்டோன்னா அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த தாத்தாவும் அந்த போட்டோவோ அவை கிழிச்சு போட்டுட்டானா சொந்தக்காரங்க தான் அவங்க கிட்ட வந்து கடன் கேட்டு மறட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை கிழிச்சு அவங்களோட கடையில் இருந்த ஒரு மீன் தொட்டிலேயே போட்டுட்டாளான்னு சொல்றாரு இப்பதான் சாருக்கு புரியுது அதனாலதான் இறந்த மூணு பேட்டியும் அதே மாதிரியே மீன் இருந்திருக்கு ஏன்னா கடன் வாங்க வரும்போது இவங்க வந்து மீன் தொட்டி ஃப்ரீயா கொடுப்பாங்க முத முதல் ஷாம் பிராமணா அவங்க கிட்ட கடன் வாங்கியிருப்பா கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா இவங்க கொடுத்த மீன் தொட்டியும் கீழே போட்டு உடைச்சிருப்பா இதெல்லாம் கிட்ட வேல்ராஜ் சார் வேகமா மாணிக்கத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அக்வாயத்தில் இருக்கிற அந்த மீன் தொட்டியை உடைச்சிருங்க அல்ல தீய சக்தி இருக்கு அதனால நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு இதை கிட்ட மாணிக்க சாரும் அப்படியா நந்தினி பொண்ணு அங்கே கடன் வாங்க போயிருக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு மீன் தொட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டது வேல்ராஜ் சாருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது அப்ப அவ அந்த கடைசி கயிறுல தொங்க போறான்னு சொல்லிட்டு வேகமா அவளை தேடி போறாரு ஆனா இந்த பக்கம் கீழே அந்த மீன் தொட்டி எடுத்துக்கிட்டு நேரா பாலத்துல போய் அந்த மீன் இந்த தண்ணியை கீழ ஊத்திட்டு அப்படியே சோகமா நின்னுகிட்டு இருக்கா இந்த பக்கம் போலீஸ்காரங்களும் அந்த பாசை பிடிக்கிறதுக்காக நேரா அக்வாரியத்துக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா எல்லா மீன் தொட்டியும் கீழே விழுந்து உடஞ்சு கிடக்கு அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கி பயந்து போயிருக்கான் அவனோட கையில அதே மாதிரியே தட இருக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு பார்க்குறாங்க ஃபோட்டோ பார்த்தா இவன் தான் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறான் ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஹீரோனும் இருக்கா இவன் உடைக்கிறதெல்லாம் பார்த்தா அவ சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாள் ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறாள் இதை பார்த்த மாணிக்கவும் சக்தியும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இந்த பக்கம் ஹீரோயின் அந்த பாடத்து மேலே இருக்கா கரெக்டாக சார் அங்கே ஓடி வந்துடுறாரு என்ன பண்ணுற நந்தினி இறங்க அப்புன்னு கத்துறாரு ஆனால் அவள் அப்படியே வேகமாக வில்லத்தனமாக திரும்பி சிரிச்சுக்கிட்டே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சின்ன வயசுல பார்த்தது அப்படின்னு சொல்றா அப்போதான் அவள் வந்து அவளா தீய சக்தியா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு அவளோட நிலலை ரொம்ப பெருசாக இருக்கு இதோட இந்த பாட்டிங்க முடியுது அடுத்த பாட்டில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்